வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்கா தமிழின் பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மோசமடையும் நிலைமை, விசேட அதிரடி படையினருக்கான அவசர அழைப்பு. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம். இலங்கையின் நெருக்கடிகளுக்கு பூச்செண்டுகளாக சர்வதேச உதவிகள் அளித்துவிட வேண்டாம் என்று ஜனாதிபதி அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 3.5 பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பு. தொடர்ந்து முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் பாதாள உலக செயற்பாடுகளும் பதிவாகி வருகிறது. அவற்றில் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கு போலீசார் விசேட கவனம் செலுத்தியுள்ளார்கள். இதற்காக 600 விசேட போலீஸ் அதிரடி படையினர் அடங்கிய குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக வீதி தடைகளை பயன்படுத்தி அவசர சோதனைகளை மேற்கொண்டு பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விரைவில் மறுசீரமைக்க தவறினால் அந்த நிறுவனத்தில் சுமார் 6000 ஊழியர்கள் தொழிலை இழக்க நேரிடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதனை துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அமைச்சர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தினை அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் நடாத்தி செல்ல முடியாது எனவும் மக்கள் பணத்தினை வீணடிக்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அண்மையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கருப்பன் சுரேஷ் 1996 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் தேதி தொழிலுக்கு சென்று வரும் வேளையில் 12:30 மணியளவில் கொழும்புத்துறை சந்தியில் வைத்து இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கருப்பன் பாலகிருஷ்ணன் 1996 ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 14ஆம் தேதி என்று பகல் 3 மணியளவிலே தொண்டி சந்தியில் வைத்து இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் போன்ற பதாதைகளையும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் புகைப்படங்களை ஏந்தியவாறும் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் சர்வதேச ஒத்துழைப்புகள் பூச்செண்டுகளாக கிடைக்கப்பட்டு வருகிறது. இவற்றை பயன்படுத்தி நாட்டையும் மக்களையும் முன்னேற்றுவதா அல்லது அழிவு பாதைக்கு விடுவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒத்துழைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்த விசேட கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அஸ்விஸ்ம திட்டம் குறித்து பல்வேறு முரணான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. உண்மையில் உலக வங்கியின் ஒத்துழைப்புகளை பெற்று இவ்வாறான மக்கள் நல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் வெற்றிகரமாக ஒப்பந்தங்களை நிறைவு செய்தமையினால் உலக வங்கி உட்பட பல சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை செய்கின்றன. எனவே இந்த ஒத்துழைப்புகளை நாட்டினதும் மக்களினதும் அபிவிருத்திக்காக பயன்படுத்த வேண்டும். கடன் மறுசீரமைப்புகளும் எதிர்கால இலங்கையின் அபிவிருத்திக்காகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே தற்போது படிப்படியாக நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று வருகிறோம். இலங்கைக்கு 50,000 டன் உரம் இலவசமாக கிடைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் மற்றும் ஜெர்மன் உட்பட பல நாடுகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது எமது திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் வகையில் சர்வதேச உதவிகளும் ஒத்துழைப்புகளும் மலர்ச்செண்டுகளாக கிடைக்கப்பட்டு வருகிறது. இவற்றை மக்கள் நல திட்டங்களுக்காகவும் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் நாடு முன்னேற்றமடையும், இல்லை என்றால் நெருக்கடிகளும் அழிவுகளுமே மிச்சமாகும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் மனித எச்சங்கள் காணப்படுகின்ற பகுதியில் ஜூலை 6ஆம் தேதி அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள எச்சங்களை அழிவடையாமல் பாதுகாக்க நீதிமன்றத்தினால் போலீசாருக்கு பணிபுரியும் விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் மத்திய பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரால் நீரிணைப்பினை மேற்கொள்வதற்காக கனரக இயந்திரம் கொண்டு நிலத்தை தோண்டியுள்ளார்கள். இதன்போது நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் குறித்த மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து
கொக்குளாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கொக்குளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி டி சனவரராஜா குறித்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாடகை சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் கட்டண மீட்டர் பொருத்துதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அரச அதிபர், முச்சக்கர வண்டி சங்கத்தினர் மற்றும் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த விடயம் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபைக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகள் யாழ் மாவட்ட முச்சக்கர வண்டிகள் சங்கத்தில் பதிவினை மேற்கொண்டு எதிர்வரும் 15 முன்னதாக கட்டண மீட்டர்களை பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 16, 17 மற்றும் 18 ஆகிய 3 தினங்களிலும் கட்டண மீட்டர்கள் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கு போலீசாரினால் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். எனவே யாழ் மாவட்ட முச்சக்கர வண்டி சங்கத்தில் பதிவினை மேற்கொண்டு கட்டண மீட்டர்களை பொருத்தி போலீசாரின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டே சேவையில் ஈடுபட முடியும். இந்த நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 குறித்த நடவடிக்கையை பின்பற்றாத முச்சக்கர வண்டியில் சேவையில் ஈடுபட முடியாது. மேலும் முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு அமர்த்துவோர் பாதிப்பிற்கு உள்ளாகாது. பணத்தை செலுத்துவதற்கு முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான கட்டணத்தை அறுபடு செய்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூரில் 2 வீடுகளுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 31 பேரில் 25 பெண்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய 6 ஆண்களையும் எதிர்வரும் 12 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் புத்தூர் கலியுளி கிராமத்தில் இளைஞர்கள் இருவரின் வீடுகளுக்குள் புகுந்து 50 மேற்பட்டோர் இருவரை தாக்கியதோடு பெருமதியான பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளார்கள். 2 வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்ததோடு 2 இளைஞர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பெண்களின் ஒளிப்படங்களில் கணனியில் கிராபிக் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டார்கள் என்ற அடிப்படையில் 21 வயது தொடக்கம் 25 வயதான 2 இளைஞர்களின் வீடுகளின் மீது இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ந்து மேலும் சில இலங்கை செய்திகளை பார்க்கலாம். மன்னார் உயிலம்குளம் பகுதியில் ஒரு குற்ற செயல் தொடர்பாக போலீசார் சந்தேக நபர்களை விசாரணை செய்வதற்காக வீடு தேடி சென்றபோது அந்த வீட்டிலிருந்து ஆண்கள் பெண்கள் இணைந்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 10 பேரையும் எதிர்வரும் 7 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் மாவட்ட பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் உயிலம்குளம் மதுபான சாலைக்கு அருகில் கடந்த சனிக்கிழமை மாலை சிலர் கலவரத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சிலர் உயிலம்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து உயிலம்குளம் போலீசார் கலவரம் நடந்த இடத்துக்கு சென்று விசாரணை செய்தபோது கலவரத்தில் ஈடுபட்டவர்களை அங்கு நின்றவர்கள் போலீசாருக்கு இனம் காட்டியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் சந்தேக நபர்களை விசாரணை செய்வதற்கு அவர்களின் வீட்டுக்கு சென்ற போலீசாரை வீட்டில் இருந்தவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளார்கள். இதனால் போலீசார் காயங்களுக்குள்ளாகி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 5 ஆண்களும் 5 பெண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மன்னார் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் டி வினோதன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கைதான 10 பேரையும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் கட்டளை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அந்த 10 சந்தேக நபர்களும் மீண்டும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்ட பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தொடர்ந்து எதிர்வரும் 12 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட அனைத்து பாராளுமன்ற குழுக்களும் செல்லுகையில் அரசு அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து விசேட வழிகாட்டினை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் முன்வைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் சமர் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழுக்களுக்கு வரும் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் உரிய தயார் நிலையில் வருவது இல்லை என்று கோப் மற்றும் கோபா குழுக்களின் தலைவர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் சமர் ஏகநாயக்கவிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். அமைச்சர்களின் செயலாளர்கள் உட்பட பிரதான நிர்வாக அதிகாரிகள் கணக்காய்வு குறித்தும் கணக்காய்வாளர் நாயகத்தின் வழிகாட்டல்களை அவதானத்திற்குள்ளாதும் சந்திப்புகளுக்கு வருகின்றார்கள். இதனால் பாராளுமன்ற குழுக்களின் நேரம் காலம் வீணடிக்கப்படுவதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறித்த அமைச்சர்களின் செயலாளர்களிடம் வினவிய போது பாராளுமன்றத்திற்கு அழைத்து தம்மை அசௌகரியத்துக்குள்ளாக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்பதும் பின்னர் அவற்றை ஊடகங்களுக்கு வெளியிடுவதுமாக உள்ளார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் இரு தரப்பினருக்கும் நெருக்கடிகளை ஏற்படுத்தாத வகையில்
பொது வழிகாட்டல் ஒன்றை முன்வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் சவன் ஏகநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 350 மில்லியன் டாலர்கள் பெறப்பட்டமை மற்றும் மே மாதத்தில் மத்திய வங்கியினால் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலிருந்து கணிசமான நிகர கொள்வனவுகள் காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியானது மே மாதத்தில் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையிலிருந்து 663 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மொத்த அடிப்படையில் கொள்வனவு செய்துள்ளது. இது குறிப்பிடத்தக்க கொள்வனவுகள், ஏற்றுமதி வருமானம் மற்றும் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றங்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணி விரைவின் விளைவாக மே மாதத்தின் போது மதிப்புமிக்க மாற்று விகிதத்தின் சூழலுக்கு மத்தியில் ஏற்பட்டதாகவும் இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையிலான மொத்த அடிப்படையில் மத்திய வங்கி சுமார் 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரை சொகுசு பயணிகள் போக்குவரத்து பஸ் சேவை இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைச்சரவையால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்திற்காக வழங்கப்பட்ட அரை சொகுசு பஸ் சேவை அனுமதி பத்திரத்தை இன்றிலிருந்து வேறு சேவைக்காக மாற்றியமைக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் பேருந்து கட்டண திருத்தத்தின் தேசிய கொள்கையின் பிரகாரம் இன்றைய தினம் கட்டணங்களில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த வருடம் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெரிவிக்காத எதிர்க்கட்சியினர் தமது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 57 மில்லியன் வைப்பாளர்களுக்காக தமது நிலைப்பாட்டினை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், அவர்கள் ராஜினாமா செய்தால் பொதுஜன பெருமன பொதுச் செயலாளர் சாகர் காரியவசத்திற்கு புதியவர்களை நியமிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வங்கி வைப்பாளர்களிடமிருந்து மேலும் வரி அறவிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் எண்ணினால் அதனை வெளிப்படையாக குறிப்பிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அது குறித்து அமைச்சரவைக்கு விளக்கம் அளிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் என்பவற்றின் வட்டி 9% காணப்பட வேண்டும் என்றும் 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே தீர்மானித்தார். அன்று அமைச்சரவையில் அங்கத்துவம் வகித்த பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும் ஆகியோரே இன்று அதனை நிராகரிக்கின்றனர். அரசியலமைப்பின் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள நிதி அதிகாரத்தினை அரசியலுக்காக பாவிக்கக்கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் முழு நாடும் அரசியல் அழிவை நோக்கி செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கம் குறைவடையும் போது வாய்ப்பாளர்கள் அனைவருக்கும் அதன் பலன் கிடைக்கும். பங்குருத்தடைந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது எந்தவித திட்டமிடலும் அற்றவர்கள் அவற்றை குழப்ப முயற்சித்தால் அதன் மோசமான பிரதிபலனை நாடும் நாட்டு மக்களுமே அனுபவிக்க நேரிடும். சில விடயங்களை கையாளும் போது தேசிய இணக்கப்பாடு அவசியமாகும் என்பதையே ஜனாதிபதி அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளின் போது அவ்வாறு தேசிய இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் வஜ்ர அபிவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு மே மாதம் நாடளாவிய ரீதியில் 3.9 மில்லியன் மக்கள் பகுதியளவான உணவு பாதுகாப்பின்மைக்கும் 10,000 பேர் தீவிர பாதுகாப்பின்மைக்கும் முகம் கொடுத்துள்ளார்கள். உலக உணவு திட்டத்தினால் கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்டிருந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டின் போதே மேற்குறிப்பிட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த மதிப்பீட்டின் பிரகாரம் கடந்த மே மாதம் 3.9 மில்லியன் மக்கள், அதாவது நாட்டின் மொத்த சனத்தொகையில் 17% பகுதியளவான உணவு பாதுகாப்பின்மைக்கும் 10,000 பேர் தீவிர உணவு பாதுகாப்பின்மைக்கும் முகம் கொடுத்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது. கடந்த ஆண்டு மே மாதம் 6.2 மில்லியன் மக்கள் பகுதியளவான உணவு பாதுகாப்பின்மைக்கும் 66,000 பேர் தீவிர உணவு பாதுகாப்பின்மைக்கும் முகம் கொடுத்திருந்த நிலையில் அதனுடன் ஒப்பிடும் போது நிலவரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. பெரும்தோட்ட பகுதியில் உணவு பாதுகாப்பின்மை வீதம் உயர்வாக பதிவாகி இருப்பதோடு அங்கு பெரும்பாலான குடும்பங்கள் தமது பிரதான வருமானத்திற்கு சமூர்த்தி விசேட தேவையுடருக்கான உதவி கொடுப்பனர்கள் போன்ற சமூக பாதுகாப்பு உதவி திட்டங்களை நாடியுள்ளது. அதேபோன்று தமது உணவு தேவையினை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வாழ்வாதார அடிப்படையில் பல்வேறு மாற்று வழிகளை கையாளும் குடும்பங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு மே மாதம் 48% பதிவாகி இருந்த நிலையில் அது இந்த வருடம் மார்ச் மாதத்தில் 62% உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக கடந்த மே மாதத்தில் 36% குடும்பங்கள் தமது உணவின் அளவை சுருக்கியிருப்பதோடு 19% குடும்பங்கள் தமது உணவு வேலையையும் தவிர்த்துள்ளார்கள். இவ்வாறு பொருளாதார நெருக்கடியின் விளைவாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் நோக்கில் 2022 ஆண்டு ஜூன் மாதம் உலக உணவு திட்டத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட உணவு விநியோகம் மற்றும் பாடசாலை உணவு போசனை உதவி வழங்கல் செயற்திட்டத்தின் ஊடாக இதுவரையில் 763,808 பேருக்கு உணவுப் பொருள் உதவிகளும் 610,172 பேருக்கு காசோலை உதவிகள் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஒலிபரப்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு வழிவகுக்கும் உத்தேச சட்டமூலத்தை உடனடியாக மீளப்பெறுமாறு இலங்கை ஒலிபரப்பு சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுக்கு இலங்கை ஒலிபரப்பாளர் சங்கம் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பாளர் சங்கம் அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எந்த ஒரு ஆலோசனையுமின்றி இந்த வரைவு சட்டமூலம் நாட்டின் ஒட்டுமொத்த ஊடக நிலப்பரப்பில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயகரமான விதிகளை கொண்டுள்ளது. எனவே இந்த சட்டமூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சந்தேகத்துக்கிடமின்றி அது ஊடக வழியினை கட்டுப்படுத்தி நாட்டில் கருத்து சுதந்திரம், சிந்தனை மற்றும் மனச்சாட்சிக்கான இரண்டு நாட்களை அறிவிக்கும். ஜனாதிபதியால் மாத்திரம் நியமிக்கப்படும் மற்றும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கீழிருக்கும் ஊடக ஒழுங்குமுறை ஆணைக்குழு நாட்டின் சுயாதீன ஊடகங்கள் மீது தீங்கு விளைவிக்கும் ஒழுங்குமுறையையும் பொறிமுறைகளையும் அணுகுமுறைகளையும் நடைமுறைப்படுத்துகிறது என்றும் ஒலிபரப்பாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து வரைவு சட்டம் மூலம் இலங்கையின் அரசியலமைப்பின் பல முரண்பாடுகளை கொண்டுள்ளது. குறிப்பாக அடிப்படை உரிமைகள், சிந்தனை மற்றும் மனச்சாட்சிக்கான உரிமை, சமத்துவத்திற்கான உரிமை, அரசியலமைப்பின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் ஆகியவற்றில் பல முரண்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த வரைவு சட்டம் மூலம் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக நாட்டின் நான்காவது தூண் என்ற கருத்தின் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பாக மேலதிக உரையாடல் மற்றும் கலந்துரையாடலுக்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என ஒலிபரப்பாளர் சங்கம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பான கற்கரைகளை தொடரும் வகையிலான சர்வதேச பல்கலைக்கழகத்தை கொத்மலை பிரதேசத்தில் அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான திட்ட வரைவினை தயாரித்துள்ளதாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த சர்வதேச கொத்மலை பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்காக 400 ஏக்கர் நிலப்பரப்பு கொத்மலை பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கு விஜயம் செய்திருந்த காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்த தலைமையிலான குழுவினர் பல்கலைக்கழகத்தை அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அத்துடன் காலநிலை மாற்றம் தொடர்பான கற்கை நெறிகளை தொடரும் வகையிலான சர்வதேச பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு அமெரிக்க தூதரகம் முன்வந்துள்ளது. மேலும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அமெரிக்க தூதரகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரிடம் உறுதியளித்துள்ளது. எனினும் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 400 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேலதிகமாக மேலும் 200 ஏக்கர் காணியினை பல்கலைக்கழகம் அமையும் திட்டத்திற்குள் உள்வாங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள இந்த பல்கலைக்கழகத்தின் பதிவிட வசதிகள் உட்பட அனைத்து வளங்களையும் உள்ளடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சிங்கராஜ சரணாலயத்திற்கு அருகிலுள்ள லங்காமில் வனவிலங்கு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது நாட்டிற்கு சுற்றுலா வந்த 3 இரானிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட வனவிலங்குகள் மற்றும் தாவர மாதிரிகள் பலவற்றோடு 3 இரானிய பிரஜைகளும் இலங்கை சாரதி உட்பட அவர்கள் வந்த வேனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நெலுவு வனஜீவராசிகள் அலுவலகத்தால் உடுகம நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். நெலுவ வனஜீவராசிகள் அலுவலகத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உலக செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா விரைவு சாலையில் பேருந்து தீப்பிடித்ததில் 25 பேர் பலியாகியுள்ளார்கள். மகாராஷ்டிராவின் ஜபாத் மாலியில் இருந்து புனே நோக்கி சென்ற பேருந்து சம்ருத்திக மகாமார்க் விரைவு சாலையில் புல்தானாவில் திடீரென தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி 25 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இன்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. தீ விபத்தில் சிக்கி மேலும் பலர் பலத்த காயமடைந்துள்ளார்கள். விபத்து தொடர்பாக பேசியுள்ள புல்தானா எஸ்பி பபுராக் மகாமுனி பேருந்து இருந்து இதுவரை 25 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. பேருந்தில் மொத்தம் 32 பேர் பயணம் செய்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். 6 தொடக்கம் 8 பேர் வரை காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார்கள். காயமடைந்தவர்கள் புல்தானா சிவில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். தனியார் டிராவல்ஸ் பேருந்து புனே நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிம்பால்குடா கிராமம் அருகே அதிகாலை 1:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது. பின்னர் தீப்பற்றியது. பயணிகளில் பலர் நாக்பூர், வர்தா மற்றும் யவத்மால் ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வருகிறது. மனித தேவைகளுக்கு ஏற்ப உலக அளவில் பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் குடிநீருக்கான மக்களின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை சேமிப்பதற்கும் சிக்கனமாக பயன்படுத்தவும் பல முயற்சிகளில் உலக அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிறுநீர் மற்றும் வியர்வையை குடிநீராக மாற்றி புதிய சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்களின் சிறுநீர் மற்றும் வியர்வையை குடிநீராக மாற்றி நாசா புதிய சாதனை படைத்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சராசரியாக ஒரு நபருக்கு 3 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது.
அதற்கு ஏற்ப போதிய தண்ணீர் வழங்குவதில் சிக்கல் காணப்பட்டதால் இதனை சரிசெய்ய நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இதன்படி விண்வெளி வீரர்களின் சிறுநீர் மற்றும் வியர்வை உள்ளிட்ட கழிவுகளை குடிநீராக மாற்றும் பணியில் நாசா விஞ்ஞானிகள் களமிறங்கியிருந்தார்கள். தொடர்ந்து விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். லண்டன் லோர்ட்ஸ் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஆஷஸ் மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகள் மீதம் இருக்க இங்கிலாந்தை விட 221 ஓட்டங்கள் முன்னிலையில் ஆஸ்திரேலிய அணி இருந்து வருகிறது. முதல் இன்னிங்ஸ் நிறைவில் இங்கிலாந்தை விட 91 ஓட்டங்கள் அதிகமாக எடுத்திருந்த ஆஸ்திரேலியா மூன்றாவது நாள் ஆட்டம் மழை காரணமாக வேளையோடு முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போது அதன் இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளை இழந்து 130 ஓட்டங்களை பெற்றிருந்தது. டேவிட் மோனர் 25 ஓட்டங்களை மார்னஸ் லபுஷான் 30 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழந்திருந்தார்கள். உஸ்மன் கவாஜா 58 ஓட்டங்களோடும் ஸ்டீவ் ஸ்மித் 6 ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்காமல் இருந்தார்கள். போட்டியின் மூன்றாம் நாளான வெள்ளிக்கிழமை காலை தனது முதலாவது இன்னிங்ஸை 4 விக்கெட் இழப்புக்கு 278 ஓட்டங்களிலிருந்து தொடர்ந்து இங்கிலாந்து சகல விக்கெட்டுகளையும் இழந்து 325 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அதன் கடைசி 6 விக்கெட்டுகளையும் வெறும் 46 ஓட்டங்களுக்குள் இழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹெரி புரூக் 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டாக் 86 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் டிராவிஸ் ஹெட் 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் ஜெஸ் ஹெசல்வுட் 71 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள். ஆஸ்திரேலியா தனது முதலாவது இன்னிங்ஸில் 416 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த செய்திகளோடு லங்கா தமிழின் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை தொடர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம்.